டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலிய படைகள் வீசிய குண்டில் காசாவில் இருக்கின்ற அல்ட்ராஜ் பாடசாலையில் 100 பேர் பரிதாப மரணம், 100 கணக்கானவர்கள் படுகாயம். நேற்றும் நேற்று முன்தினமும் 2 பாடசாலைகளில் வீசப்பட்ட குண்டுகள் காரணத்தினால் மொத்தம் 18 பேர் மரணமடைந்தது தெரிந்தது. அதைத் தொடர்ந்து இன்று நடத்தியிருக்கின்ற இந்த தாக்குதலில் 100 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் போர் காரணமாக இடம்பெயர்ந்து இந்த இடத்தில் வந்து இருந்தவர்கள் என்றும், பெரும்பாலானவர்கள் போருடன் சம்பந்தம் அற்றவர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. வளமை போல் இஸ்ரேல் தன்னுடைய கருத்தை இது பயங்கரவாதிகளினுடைய தங்குமிடம் என்று கூறியிருக்கின்றது. இதற்கிடையில் பிரேசில் நாட்டில் விமானம் ஒன்று விழுந்ததில் 61 பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இதனால் பிரேசில் முழுவதிலும் 3 தினங்கள் துக்கம் அனுட்டிக்கப்படுவதாக பிரேசில் நாட்டினுடைய அதிபர் லூலா அறிவித்திருக்கின்றார். சாயோ போலோ நகரை அண்டி நடைபெற்றிருக்கின்றது இந்த விமானம். பிரான்ஸ் இத்தாலி கூட்டு தயாரிப்பான ATR 72-500 இரக விமானம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் எப்படி விழுந்தது, காரணம் என்ன, விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிரேசிலை கலக்கி அடித்திருக்கின்றது இந்த செய்தி. இதற்கு முன்னர் 2007 பிரேசிலில் நடைபெற்ற விமான விபத்தில் 199 பேர் மரணமடைந்தது தெரிந்தது. அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் கமலா ஹாரிஸ் கருத்து கணிப்பில் 2 அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பை முந்தியதாக அனைத்து கருத்து கணிப்புகளையும் உள்ளடக்கிய ஆய்வை செய்கின்ற 538 என்கின்ற ஊடகம் தகவலை வெளியிட்டிருக்கின்றது. பல இடங்களில் கமலா ஹாரிஸ் டொனால்டு டிரம்பை முந்தியிருக்கின்றார். அவருடைய ஆதரவு மாநிலங்களில் கூட சிறிய அளவு முன்னேற்றம் காணப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக மிச்சிகன் 1.8% முன்னணியில் நிற்கின்றார். பென்சில்வேனியா 0.9%, அரிசோனா 0.4%, ஜியோர்ஜியா 0.7% என்கின்ற அளவில் இந்த முன்னேற்றம் காணப்படுகின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது டிரம்பை விட 2% அதிகமாக இருக்கின்றார். இந்த 2% அடுத்து வரும் வாரங்களில் அவரை 5% உயர்விற்கு அழைத்து செல்லும் என்றும், டொனால்டு டிரம்புடன் ஒரு விவாதம் வருமாக இருந்தால் டொனால்டு டிரம்ப் அதில் சறுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் மேலும் இவருக்கே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. வேறு சில ஆய்வுகளின்படி கமலா ஹாரிஸ் 42%, டொனால்டு டிரம்ப் 37%மாக பலத்த இடைவெளி காணப்படுகின்றன. எக்கனமிக்ஸ் யூஹோவ் ஆய்வில் கமலா ஹாரிஸ் 45%, டொனால்டு டிரம்ப் 43% பெற்றிருக்கின்றார்கள். அதிபர் பதவி தேர்தலில் இருந்து அமெரிக்காவினுடைய இன்றைய அதிபர் போட்டியில் இருந்து விலக செய்ததனால் கமலா ஹாரிஸினுடைய வருகை ஒரு திடீர் திருப்பமாகவும், தேர்தல் நீரோட்டத்தில் ஓர் அதிர்ச்சி அலையாகவும் கிளம்பி இருப்பதனால் இந்த அலை உயர்வடைந்து தொடர்ந்து இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பதனால் அமெரிக்க அரசியலில் டொனால்டு டிரம்பினுடைய வருகை குறித்து இப்பொழுது சர்வதேச நாடுகளில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற, வன்முறையாக ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் சரியா தவறா என்று தடுமாறக்கூடிய அளவிற்கு கமலா ஹாரிஸினுடைய இந்த கருத்து கணிப்புகள் இருக்கின்றன. யூடியூப் நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைமை நிர்வாகி சூசன் வொய்சிக்கி தன்னுடைய 56 வயதில் மரணத்தை தழுவினார். 2003 இவர் பதவியில் இருந்து விலகினார். சுமார் 2 காலமாக புற்றுநோயுடன் போராடி மரணத்தை தழுவி இருக்கின்றார். இவர் 9 காலம் யூடியூப்பின் தலைமை நிர்வாகியாக இருந்தார். அக்காலத்திலே யூடியூப் மிகச்சிறப்பாக இயங்கியது என்பதை மறுக்க முடியாது. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளை.